பர்த்டே அசஸ்கிரி சேனல் அத்தே எனக்கு ஸ்வீட்டை சாப்பிடும் போல இருக்கு, செய்கிறீங்களா? செஞ்சுட்டா போச்சு. என்ன செய்ய போகிறீங்க? பொறுத்து வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ என்ன வச்சுருக்கேன், அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னன்னு தெரியுமா? தெரியலையே. கடலை மாவு. கடலை மாவா? கடாயில் போட்டு ஆட்டியிருக்கீங்களா? கடலை மாவு 100 கிராம் சளிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது என்ன பண்ண போகிறோம்? இப்போ கடாயில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு பருத்தி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மணமாக வர வரைக்கும் பருத்து. மணம் வருது பாருங்க. ஆஹா, மணக்குதே. இப்ப எடுத்து மாவை கொட்டிடலாம். நல்லா வறு வட்டுடுச்சு. இப்போ நெய்யை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 75 கிராம் நெய் ஊற்றினா போதும். 100 கிராம் மாவு தானே எடுத்துருக்கோம். கூட பத்தாததுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதோட ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் விட்டுட்டு இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். என்னதான் ஸ்வீட் செய்கிறீங்க? பொறுத்திருந்து பாருமா. இப்போ தான் நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கேன், கடலை மாவு வறுத்து வச்சுருக்கேன். இனி அது என்ன பண்ண போகிறோங்கிறத மட்டும் கவனிச்சா போதும். மண்டையே வெடிச்சிட மாட்டிருக்கே. என்னப்பா, நான் 10 நிமிஷம் இந்த ஸ்வீட் நெய்யை ஊற்றி இதை கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்வீட் செய்யறதுக்கு 100 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். அது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி கடாயை வச்சு ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாத்துலேயும் 1/2 டம்ளர் 1/2 டம்ளர்னு சொல்கிறீங்களே, அது எப்படி 1/2 டம்ளர் பண்ணுறது? எல்லாத்து வீட்லேயும் வேறு வேறு மாதிரி 100 கிராம் தண்ணி, அவ்வளோதான். நம்ம என்ன அளவு மாவு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி இதெல்லாமே. இப்போ சொன்னது இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதுதான் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்க்கரை தூவை கொட்டிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம சர்க்கரையை கொட்டி பாகாக காட்டிக்கலாம். நெய் தடியை வச்சுக்கலாம். இதுக்கு ட்ரே இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் ட்ரே இருக்குது, பெரிய ட்ரேவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சின்னதாக இந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு கொதி வரணும், நல்லா ஒத்த கொதியாக வரணும். பாகு தொட்டால் பதம் நல்லா வட வடன்னு கையில் ஒட்டணும்.
இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. இதுதான் வாழ்க்கையோட உண்மை. அத சீக்கிரம் புரிஞ்சுப்ப. வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். எவன்டா அது நருட்டோல இருந்து பேசிக்கிறது? டேய் போங்கடா டேய். மறக்காம நருட்டோ வேரியன்ஸ்லாம் இது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது எதில் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம சமையலுக்குள்ளே போகலாமா? சரி, நருட்டோவை கொஞ்சம் தள்ளி வைங்கிறா டேய். நம்ம அத்தை சமையல் வந்து பாருங்க. சொல்லுங்க. இப்போ இந்த கடலை மாவை நம்ம நெய்யில் கரைச்சி வச்சதை ஊற்றிடுறோம். சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். நீங்கள் கட்டி ஆயிடுச்சா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து ஊற்றிடலாம். நெய் தடவுன தட்டில் ஊற்றிருக்கோம். இது வந்து இனி கொஞ்சம் நேரம் இதாகட்டும், அப்புறம் பார்க்கலாம் அது என்ன ஸ்வீட்டுன்னு. இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன மை ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்பா தான். சரி, நல்லா ஸ்வீட்டு குழந்தைகளுக்காக சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தோம். வெரி டேஸ்டாக இருந்தது. சரி, இன்னொருக்காக செய்யும்போது நம்ம வீட்டுக்கே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை செஞ்சுருக்கோம். சுவையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சாம்பிள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் கேட்குறேன்.